இன்னைக்கு நாம 2020 ரிலீஸ் ஆன பாம் ஸ்பிரிங்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டைம் லூப் மூவியை பார்க்க போறோம். நீங்க எல்லாரும் கண்டிப்பா மானாடு படத்தை பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே கான்செப்ட்ல எடுக்கப்பட்ட ஒரு காமெடி படம் தான் இந்த பாம் ஸ்பிரிங்ஸ். இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படினு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் இமே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப டயர்டா பெட்ல இருந்து கண்ண முழிக்கிறாரு. இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வைஃபோடைய ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு கல்யாணம், இந்த பொண்ணு தான் போயிட்டு அங்க என்னமோ ஸ்பீச் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே கிளம்புறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு ஒரு ஸ்விமிங் பூல்ல குதிச்சு ரொம்பவும் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே இங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அந்த கல்யாணத்துல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய வைஃப் அந்த கல்யாணத்துல சம மொக்கையா ஸ்பீச் கொடுக்கறா. ஸ்பீச் கொடுத்து முடிச்சுட்டு அந்த கல்யாண பொண்ணுடைய தங்கச்சிக்காரியை கூப்பிட்டு நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு ஏற்கனவே சம போதில இருக்கா, பெருசா ஒன்னும் ப்ரிப்பேர் கூட பண்ணவே இல்ல. அடியே நான் எப்படி பொண்ணு உட்கார்ந்துட்டு சரகடிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா செமையா டான்ஸ் பண்றாரு. ஏற்கனவே டான்ஸ் ஆடிப்பாரு போல செமையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியே எல்லா விஷயத்தையும் பண்றாரு. இன்னைக்கு பண்ண விஷயத்த நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 10-15 வாட்டி பண்ண மாதிரி அப்படியே அக்யூரேட்டா மைனூட்டா சூப்பரா பார்த்து பார்த்து பண்றாரு. எப்படியாச்சும் நம்ம ஹீரோனை கரெக்ட் பண்ணி தட்டி தூக்கி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. ஆனா இந்த பொண்ணு மசீற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோ டான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்து வாயன் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்ப அந்த பொண்ணு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஜாலியா அதுக்கு பண்ண முடியும். அந்த பொண்ணுக்கு பிடிச்ச விஷயத்தை அந்த பொண்ணு பண்றா. இப்ப நான் போயிட்டு சண்டை போட்டேன் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சண்டை மட்டும்தான் வரப்போகுது. எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போறது கிடையாது. நான் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாளை நான் சந்தோஷமா வாழணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப இந்த விஷயம்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிரெஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கழட்டி போட்டே இருக்கும்போது டப்புன்னு எவனோ ஒருத்தன் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு மேல அம்ப விட்றான். இதை பார்த்துட்டு ஹீரோன் பயங்கரமா கத்துறாங்க. டே நீ இங்கேயும் ஒன்ட்டியாடா அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்துட்டு அந்த குகை ஒண்ணு இருக்கும் அந்த குகை பக்கமா ஓட்டாது. வந்தவன நம்ம ஹீரோ விரட்டிட்டு போறான். வந்தவன் என்னமோ விசித்திரமான ஜந்து மாதிரி மண்டையில லைட் எல்லாம் மாட்டிட்டு கையில அம்பு எல்லாம் கொண்டுட்டு அப்படியே சதுக்கு சதுக்குன்னு விட்டுக்கிட்டு வரப்ப நம்ம ஹீரோடைய காலிலேயே ஒரு அம்பு பாயுது. நம்ம ஹீரோ நடக்க முடியாம போயிட்டு ஒரு பக்கமா ஒளிஞ்சுக்கிறாரு. டேய் நீ குகைக்குள்ள போனா மட்டும் நான் விட்டுவனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குகைக்குள்ள போறான். டக்குனு சிவப்பு கலர்ல என்னமோ ஒரு லைட் வந்து பார்த்தா அந்த பைப் எல்லாம் மறைஞ்சே போயிட்டான். இப்ப நம்ம ஹீரோவால நடக்க முடியல. சரி நம்மளும் இந்த குகைக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வழி தாங்க முடியாம அந்த குகைக்குள்ள போவாரு பாருங்க. அப்ப நம்ம ஹீரோன் ஹீரோவை கூப்பிட்டு பின்னாடி வராங்க. டே பின்னாடி வராதடி பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே தவழ்ந்துட்டே அந்த குகைக்குள்ள போறாரு. அப்படியே சிகப்பு கலர்ல லைட் வந்து நம்ம ஹீரோ கண்ண முடிக்கிறாரு. இன்னைக்கு நவம்பர் 9 நம்ம ஹீரோ மறுபடியும் இதே வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பயங்கரமான டைம் லூப்ல மாறிட்டு இருக்காரு போல. இதுக்கு முன்னாடி 10-15 வாட்டி போயிட்டு வந்திருப்பாரு போல. இப்ப அந்த பொண்டாட்டிக்காரியும் நான் பார்ட்டி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறேன். நம்ம ஹீரோ வழக்கம் போல போயிட்டு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சுட்டே இருக்கும்போது இங்க ஹீரோயின் வராங்க. அட பாவி மனுஷா என்னதெல்லாம் பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போட்டு போல போலன்னு புலகிறாங்க. இப்ப என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் கண்ண முழிக்கிறாங்க. கண்ண முழிச்சு பாக்குறப்ப இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை பத்தி வெளியே அவங்க அப்பா பேசிக்கிட்டே இருக்காரு. என்னது இன்னைக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திரு திரு முழிச்சுக்கிட்டு போன் எடுத்து பார்த்தா இன்னைக்கு நவம்பர் 9 இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா எல்லாருமே சேர்ந்துட்டு நம்மள ஏதாவது பிராங்க் பண்ண ட்ரை பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே போயிட்டு யோ நைனா நேத்தன கல்யாணம் முடிஞ்சது எல்லாருமே சேர்ந்துட்டு என்ன பிராங்க் பண்ண ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப என்னமா நைட் நைட்டு போதை ஓவர் ஆயிடுச்சா, இன்னைக்கு நைட்டு அக்காக்கு கல்யாணமா, போயிட்டு ஒழுங்கா ரெஸ்ட் எடு, நைட்டுக்கு வந்து அந்த பார்ட்டியில கலந்துக்கோ அப்படின்னு சொல்றப்ப இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியலங்க. அப்படியே இந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி வந்து நம்ம ஹீரோ போட்டு பொழுந்திருக்கா. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது அந்த கல்யாண பொண்ணு இங்கிருந்து நடந்து வந்து பொத்துன்னு கீழே வந்து பல்ல உடச்சுக்கிறா. ஐயோ டாடி இன்னைக்கு நைட் எனக்கு கல்யாணம் டாடி, பல்லு இல்லாம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாயில கையை வச்சுட்டு பயங்கரமா அழுகுறா. நம்ம ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ எங்க அக்காக்கு வேற கல்யாணம் ஆச்சு, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்
பண்ணும் அப்படின்றப்ப நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு காலையில் உங்கள் அக்காக்கு பல்லு சரியாயிடும், நாளைக்கு மறுபடியும் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப என்னது இந்த கல்யாணம் மறுபடியும் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மண்டையை போட்டு பிச்சுக்கிடா, என்ன விஷயம் தான் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு ஒரு டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டேன், நான் வந்துட்டு தெரியாமல் அந்த கோயிலுக்குள்ள போகிறப்ப டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டேன், நீ எப்படி இந்த டைம் லூப்பில் மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு நீ காணாமல் போயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தேடிட்டு நான் அந்த கோயிலுக்குள்ள வந்தேன், டக்குன்னு என்னமோ வெளிச்சம் மாதிரி வந்துச்சு, மறுநாள் காலையில் இருந்துச்சு பார்த்தா நவம்பர் 9 அப்படின்னா நீ அந்த டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், நான் தெரியாமல் ஒரு வாட்டி அந்த கோயிலுக்குள்ள போகிறப்ப நான் டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், உன்னை தான் நான் வர வேணான்னு சொன்னால நீ எதுக்கு அந்த கோயிலுக்குள்ளே வந்த, அதான் இப்போ உனக்கு டைம் லூப் ஆகுது, இந்த நாளை நம்ம மறுபடியும் மறுபடியும் வாழப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம எதுக்கு மறுபடியும் இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கோயிலான போகிறாங்க. பார்த்தா அந்த கோயையை காணவே காணும், டே காணாமிருக்கிறதுக்கு போகிற காட்ஜில்லா எங்களா அந்த கோயை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க, டக்குன்னு பார்த்தா அப்படியே ஒரு நிலநடுக்கம் மாதிரி வந்து அந்த கோயை ஓப்பன் ஆகுது, இந்த பொண்ணு அந்த கோயிலுக்குள்ளே போகிறா, நம்ம ஹீரோ சொல்கிறாரு ஏமா அந்த கோயிலுக்குள்ளே போனாலுமே ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது, ஒழுங்காக திரும்பி வந்து டைமை வேஸ்ட் பண்ணாத, இன்றைய நாளை சந்தோஷமாக வாடு அப்படின்னு சொல்கிறப்ப போடா எலி பிறந்த எலி புழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த கோயிலுக்குள்ளே போகிறா. அப்படியே இந்த நாள் முடிஞ்சு மறுபடியும் பார்த்தா நவம்பர் 9 கண்ணு முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இந்த கல்யாணத்தில் இருந்தால் தானே மறுபடியும் மறுபடியும் டைம் லூப்பில் மாட்டிக்கிறோம், நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு காலத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுறா. இந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பி அவருடைய வீட்டுக்கே போயிட்டு அன்றைக்கி நைட்டு 10 தூங்குறா, மறுநாள் கண்ணு முடிச்சு பாக்கிறப்ப மறுபடியும் இந்த பொண்ணு இந்த ஹோட்டல் வந்து கண்ணு முழிக்கிறா. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல, நேராக போய் நம்ம ஹீரோ எழுப்பி ஒழுங்காக எந்திரிச்சு என் கூட வாங்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு அட பாவி எனக்கு துரோகம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப சீப்பா உனக்கு போய் துரோகம் பண்ணுறாங்களா, நீ எனக்கு பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே காரில் போகிறாங்க. காரில் போகிறப்ப இங்கே என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் புரியலங்க, இது என்னவா வேணா இருக்கலாம், இது கனவாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம், இல்யூஷனாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், ஆனால் இந்த ஒரே நாளை நம்ம திரும்பி திரும்பி வாழப்போகிறோம், நான் இந்த ஒரே நாளில் ஒரு 40-50 நாளாக மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், இங்கேருந்து வெளியே போக முடியல அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னா நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீ வேறமா நல்லா நிறைய வாட்டி சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் 23 வாட்டி சூசைட் பண்ண ட்ரை பண்ண ஒரு வாட்டி கூட இறந்து போல மறுபடியும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு நம்ம ஹீரோ சொல்கிற விஷயத்தை நம்பாமல் நான் செத்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பயங்கர வேகமாக ஓட்டிகிட்டு போகிறப்ப சரி ஓகே அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சீட் பெல்ட்டெல்லாம் கட்டி விட்டு மண்டையை முன்னாடி வச்சுக்கிட்டு படுத்துக்கிறாரு. டே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப செத்து போனால் திரும்பி வந்துடலாம், ஆனால் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா பயங்கரமாக வலிக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு சீட் பெல்ட்லாம் கழட்டி விட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிறா. பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகுது, பார்த்தா மாடி வந்துடுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பார்க்கு போகிறாங்க, என்ன விஷயம் தான் நடக்குது, நம்ம எப்படி இந்த டைம் லூப்பாக ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும்போது அதெல்லாம் ஸ்டாப் பண்ண வாய்ப்பே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே போயிட்டு ஒரு கேமை விளையாடிட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு டவுட்டு, அப்படின்னா நேற்று ஒருத்தவனை விரட்டிக்கிட்டு வந்து கொலை பண்ணா இல்லையா அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது ஒரு பயங்கரமான ஸ்டோரிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த கல்யாணத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த வெள்ளதாடியை மீட் பண்ணியிருப்பாரு. இந்த பெருசுக்கு என்னமோ ஒரு குடும்ப கஷ்டம் போல சம சோகத்தில் இருந்திருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு ட்ரக் வச்சிருக்காரு. சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமாக ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நாள் முழுக்க செமையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு படுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அப்போ தான் இந்த கிழவன் சொல்லியிருக்கான், நான் இப்படி ஒரு சந்தோஷமான நாளில் வாழ்ந்ததே கிடையாது, நான் டெய்லி இதே போல வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படின்னா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இந்த கோயிலுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறப்ப அவனும் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த டைம் லூப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வேன்முத்துனே போதில் இந்த ஆளுக்கு நல்ல விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் இந்த டைம் லூப்பில் மாட்டி விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இந்த கிழவனை வேன்முத்துனே இந்த டைம் லூப்பில் மாட்டி விட்டதுனால இந்த கிழவன் செமையாக காண்டாயிட்டு டெய்லி கண்ணை முடிச்சு நம்ம ஹீரோ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி வந்து தினம் தினம் டிசைன் டிசைனாக கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாளாக அம்மனை கட்டியாக ரோட்டில் ஓட விட்டு அப்படியே அம்பாலியாச்சு கொலை பண்ணியிருக்கானா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் செமையாக சிரிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அக்காவுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு இந்த பொண்ணு போயிட்டு அந்த அக்காவை கட்டி பிடிக்கிற மாதிரி காதில் என்னமோ சொல்லிட்டு போகிற அந்த அக்கா அழுகவே ஆரம்பிச்சிட்டா. அடி பாவி இந்த விஷயம் உண்மையா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டா. டக்குன்னு பார்த்தா ஒரு மாதிரி நிலநடுக்கம் வந்து இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. அதனால இருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இன்றைக்கி என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இந்த நாளை நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செம ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போயிட்டு பயங்கரமாக சரக்கடிக்கிறது, செமையாக பாட்டு பாடி குத்தாட்டம் போடுறது, ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு விளையாடுறது, அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தாறுமாறாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு டைம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி கூட ஃப்ளைட்டை ஓட்டினதே இல்லை, அந்த பக்கம் ஃப்ளைட்டு போகுது பாரு, அந்த ஃப்ளைட்டை நம்ம எப்படியாச்சும் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு ஃப்ளைட்டை திருத்தனமாக எடுத்துக்கிட்டு ஓட்ட ட்ரை பண்ணி பயங்கரமாக ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க. அந்த ஃப்ளைட்டு அப்படியே வெடிச்சு சதறது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் மறுநாள் கண்ண முடிக்கிறாங்க.
அடுத்த நாள் நைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இவங்க டென்ட் போட்டு தங்கிட்டாங்க. செம ஜாலியாக பேசி முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே ஒன்னாவும் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி மறுநாள் காலில் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் கண்ணை முடிச்சு பார்த்தா அந்த கல்யாண மாப்பிள்ள நம்ம ஹீரோனுடைய பெட்ரூமில் இருக்கான். யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி அத்த சீனில் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்துட்டு காரில் போயிட்டே இருக்காங்க. காரில் போயிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம சோகத்தில் இருக்கா, என்ன விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அந்த பொண்ணு ஒன்றுமே பெருசாக பேச மாட்டா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஒரு போலீஸ்கார் ரொம்ப நேரமாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப அது கண்டிப்பாக ராயா தான் இருக்கணும். அந்த சொட்டை தான் என்னை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப டெய்லி அவன் தான் வந்து உன்னை கொலை பண்ணுவானா, இன்றைக்கி நான் உன்னை போயிட்டு கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறா. நம்ம ஹீரோ இங்கேருந்து கத்துறாரு, ப்ளீஸ் சாரா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இந்த பொண்ணு போயிட்டு காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறா. அந்த சொட்டையும் இறங்கி வந்துட்டு ஒழுங்காக கார்லேருந்து இறங்கி வர அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காமிச்சு மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு பின்னாடி பக்கமாக அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இந்தால் அடிச்சு தூக்குறா, இந்தால் ஸ்பாட்லேயே செத்து போகிறான். இந்த டைம்னு பார்த்து உண்மையான போலீஸ் வந்துட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படியே அரெஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த பொண்ணுகிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுறாரு, நீ எதுக்கு அவனை அடிச்சு தூக்குன, நீ வர வர என்னமோ குழந்தை போல மாதிரி நடந்துக்கிட்ட, அவனுக்கு வலி உண்மையாக தானே இருக்கும், எதுக்கு அவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கில்ட்டி ஃபீலிங்கில் இருக்காரு. டேய் அதான் அவன் நாளைக்கு உயிரோட வந்துடுவான் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே எல்லா விஷயத்தையும் மறந்துடுவாங்க, நீ எதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக சண்டை வருது. அப்போ ஹீரோயின் செம்மையாக கோவப்பட்டுட்டு நீ இப்படியாப்பட்ட பையன் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக நேற்று நைட்டு உன் கூட ஒன்றா இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்குமே செம்மையாக கோவம் வந்துச்சு. நேற்று நைட்டு நம்ம பண்ணது ஃபஸ்ட்டு கிடையாது, இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான வாட்டி நம்ம ஒன்றா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி செம்மையாக கோவம் வந்துச்சு. நீ என்கிட்ட போய் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடுறா போகாத அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு போயிட்டு ஒரு லாரில் மாட்டிக்கிறா. செம்மையாக ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணுறாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோ அதே நாளையே கண்ணு முடிக்கிறாரு. கண்ணு முடிச்சு பாக்குறப்ப அந்த பொண்ணை காணும். நம்ம ஹீரோ எங்கெங்கயோ தேடி பாக்குறாரு. நம்ம ஹீரோ செத்து தேடுறாரு. மறுபடியும் அதே நாள்ல வந்து தேடுறாரு. அந்த பொண்ணு எங்க போனா எங்க காணாம போனா அப்படின்னே தெரியல. அந்த பொண்ணை நம்ம ஹீரோவால கண்டே புரிய முடியல. ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த மாப்பிளையுடைய பெட்ல இருந்தே தொங்கி எழுந்திருக்கிறாரு. பாக்குறப்ப அந்த மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த தலைக்காணியை மோந்து பாக்குறப்ப கன்றாவே நாத்தம் அடிக்குது. இந்த ஸ்மெல்ல நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறப்ப இந்த ஸ்மெல் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ யூஸ் பண்ற அந்த ஸ்ப்ரே தான். அப்படின்னா நேற்று நைட்டும் இந்த மாப்பிளையும் நம்ம ஹீரோனும் சேர்ந்துட்டு டமுக்கு டுமுக்கு சம்பவம் பண்ணியிருக்காங்க போல. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு கல்யாண மேடையே போயிட்டு அந்த மணப்பெண் கிட்ட உன் புருஷனும் உன் தங்கச்சியும் சேர்ந்துட்டு நேற்று ஜலபுல ஜங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த கல்யாண மேடையே பரபரப்பாகுது. அந்த புருஷங்காரன் வந்துட்டு நம்ம ஹீரோவை போட்டு போல போலன்னு புலக்கிறான். ரெண்டு பேருக்குமே சம ஃபைட்டு. நம்ம ஹீரோ முள்கரண்டிலாம் தூக்கி மூஞ்சல குத்தி விட்டுறாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் கண்ணை முடிக்கிறாரு. ஹீரோன் எங்க போனாங்க அப்படின்னே தெரியல. அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு, டெய்லியுமே அந்த சொட்டை மாண்டையை நம்மளை கொலை பண்ண வருவானே, அவன் எங்க காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிட்டு வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே அடப்பாவி நீ இதுடா என் வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு புலிச்சியை தரத்தரம் நிறுத்திட்டு போறப்ப நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்க, நீ எதுக்கு என்ன கொலை பண்ண வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் வந்துட்டு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன், தேவையில்லாம உன் கூட வந்துட்டு உன்னை கொலை பண்ணி நான் என்ன பண்ண போறேன், நான் இந்த வீட்லயே இருந்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு பேர பசங்க இருக்காங்க, அதுவும் ட்வின்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கே இருப்பேன், என்னுடைய பையன் கூட சேர்ந்துட்டு சந்தோஷமா பேசுவேன், என் மருமக கிட்ட காஃபி வாங்கி குடிப்பேன், என் வீட்டில் ஒரு நாய் இருக்கு அந்த நாய் கூட சேர்ந்துட்டு ஜாலியா விளையாடுவேன், நான் தேவையே இல்லாம உன்ன எதுக்கு நான் ஹர்ட் பண்ணும், உன்ன எதுக்கு நான் கொலை பண்ணும், நான் எதுக்கு தேவையே இல்லாம என்னுடைய சந்தோஷமான தருணங்களை வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றப்ப செருப்புல சாணியில முக்கிய அச்ச மாதிரி இப்பதான் எனக்கு புரியுது, கடைசியா ஒரே ஒரு முறை என்ன கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறப்ப அந்த கிழவனும் அம்பு விட்டு நம்ம ஹீரோவை சாகடிக்கிறான். நம்ம ஹீரோவும் செத்து போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவனை காமிக்கிறாங்க. ஹீரோவன் கண்ண முழிக்கிறாங்க. எந்திரிச்சு போயிட்டு அந்த மாப்பிள்ளைய பிடிச்சி அசிங்கசியமா திட்டி விட்டு அங்கிருந்து கிளம்பி இந்த டைம் லூப்ல இருந்து எப்படி வெளியே வரது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குவாண்டம் பிசிக்ஸ பத்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. டெய்லி படிச்சு ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய சயின்டிஸ்ட் கிட்ட எல்லாம் பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோன் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால்தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவால ஹீரோவினை கண்டுபிடிக்க முடியல. கடைசியா நம்ம ஹீரோயின் இந்த டைம் லூப்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஒரு ஆடு முழுக்க வெடிகுண்ட கட்டி அந்த குயிக்குள்ள அமுச்சு வச்சுட்டு அப்படியே வெளியே ஓடி வந்துட்டாங்க. அந்த ஆடு அப்படியே டமாலு வெடிச்சு சதுருது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ மீட் பண்றாங்க. ஹீரோ கண்ணு முடிச்சு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் பண்ணதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாரு. இது இப்ப அவ்வளவு முக்கியமான விஷயம் இல்ல, நான் எப்படி இந்த டைம் லூப்ல இருந்து வெளியே போறது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு ஒரு விஷயத்தை வரைஞ்சி காமிக்கிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குவாண்டம் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த குயிக்குள்ள செயல்படுது. 3.2 செகண்ட்
டைம்லைன்குள்ளே நம்ம அங்கே பயணிக்கும் போது இது வந்துட்டு ஒரு டைம் லூப் மாதிரி மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு புரிஞ்சது இவ்வளோதான். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப எளிமையாக சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இப்போ அந்த குட்டி எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த குட்டி எனர்ஜியை வந்துட்டு நம்ம ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் பண்ணி, அதாவது நம்மளும் சேர்ந்துட்டு வெடிச்சு செதறும் போது நம்ம இந்த டைம் லூப்லேருந்து வெளியே வந்துடுவோம். நான் ஒரு ஆட்டை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு ஆட்டை உடம்புழுக்க பாம்ஸை கட்டி உள்ளுக்குள்ள அமைச்சு வெடிக்க வச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த ஆடு வந்துட்டு டைம் லூப்லேருந்து வெளியே வந்துருச்சு. நம்மளும் அப்படி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ நம்பவே மாட்டார், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு இந்த பையனை பற்றி பெருசாக எதுவும் போட்டுக்கிட்டு கொடுக்காம அமைதியாக அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு அக்கா கடியை கட்டி பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோ வழக்கமாக போகிற அந்த பாரில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு ஹீரோயினை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த பொண்ணு சொன்ன விஷயம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஹீரோனை மீட் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு உடம்பு முழுக்க வெடிகுண்டு கட்டிக்கிட்டு அப்படியே வெடிக்க தயாராகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த பாமும் குகையும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே பயங்கரமாக வெடிச்சு செதறது. இப்போ அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் மறுபடியும் இந்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துக்கிட்டு ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிக்கிட்டே இருக்கும் போது இந்த வீட்டுடைய உண்மையான அவசரம் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் குளிக்கிற விஷயத்தை பார்த்துட்டு யாரையா நீங்கள் என் வீட்டில் குளிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கும் சொந்தமான வீடு போல். இந்த வீட்டில் யாருமே இல்லை, எங்கேயோ போயிருக்காங்க போல, எப்படியும் திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இவங்களுக்கு அந்த டைம் லூப் முடிஞ்சு நவம்பர் 10 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெளியே போன அவசரம் திரும்பி வந்து இவங்களை பார்த்துட்டு திட்டினதுக்கு அப்புறம் இவங்க சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. அதாவது இப்போ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைம் லூப்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் புரிஞ்சுட்டு தான் சிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசி சீனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டியில் இருக்காரு. அந்த பார்ட்டிக்கு இந்த கிழவனும் வந்துட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் யார், இதுக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இந்த தாத்தா அப்படியே சிரிக்கிறாரு. இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. அதாவது இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டைம் லூப்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோக்கு பழைய எல்லா விஷயமும் மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த தாத்தா மட்டும் அந்த டைம் லூப்லேருந்து வெளியே வந்தாரா வெளியே வரலையா அப்படின்ற விஷயத்த கடைசி வரைக்கும் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.